Hello friends, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாவே ப்ரோ பஜாஜ் டாமினார் 400 2019 எடிஷனை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். வீடியோ தாமதமானதுக்கு மன்னிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றின ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துட்டு இதில் என்னென்ன நிறைகள் குறைகள் இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பஜாஜ் டாமினார் 400 இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 2018 இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பைக் விற்பனை ஆகலை. அதைத் தொடர்ந்து அதிரடியாக வந்து ஒரு சில மாற்றங்கள் மட்டும் பண்ணி 2019 இவங்க வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த டாமினார் 400 2019 எடிஷனுடைய இன்ஜின் 373.3 cc 4-valve DTSI லிக்விட் கூல்டு இன்ஜின். டிடிஎஸ்ஐனா டிஜிட்டல் ட்ரிபிள் ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பார்க் பிளக் இருக்கும். ஃபியூல் டெலிவரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பர் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லியம் டிஸ்க் தான், ரியர்லியம் டிஸ்க் தான், டூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வீலுமே அலாய் வீல் தான், ரெண்டு வீலுமே டியூப்லெஸ் டயர் தான். இந்த பைக்குடைய டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ், ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர்ஸ். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரியரில் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பழைய டாமினரில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த புதிய டாமினரில் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய டாமினரை விட இந்த டாமினர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரோட்ஸுக்கு இன்னும் நல்ல கம்ஃபர்ட்டை தரும். இந்த டாமினார் 2019 எடிஷனில் பார்த்தீங்கன்னா BS6 இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் இந்த பைக்கில் ரேடியேட்டருடைய சைஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூலிங் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். லாங் ட்ரிப்லாம் போகும்போது எந்தவித பயமும் தேவை கிடையாது, நல்லா கூலிங் ஆகும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்காது. இந்த நியூ டாமினாருடைய சைலன்சர் டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ட்வின் பேரல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக் கொடுக்குது. அதே சமயம் பழைய டாமினாரை விட இந்த டாமினாரில் இருக்கிற எக்ஸாஸ்ட் சவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பைக்கில் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் ஆன், அதாவது ஷார்ட்டாக வந்து AHO அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெட்லாம்புடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து நம்மளால் உணர முடியும். இன்னொரு விஷயம், இந்த டாமினரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்க் பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பழைய டாமினரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்க் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். பட் இந்த புதிய டாமினரில் பார்த்தீங்கன்னா டிஸ்குடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த பைக்குடைய இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய டாமினருடைய இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1500 ml, பட் இந்த புதிய டாமினருடைய இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1700 ml. ஸோ நமக்கு வைப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய டாமினரை விட இன்னும் கம்மியாக இருக்கும். அதே சமயம் லூப்ரிகேஷன் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த டாமினாரில் இன்னொரு மாற்றமும் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த பைக்கில் இருக்கிற டேங்க்கில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேல இன்னொரு ஃபியூச்சரும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய டாமினாரில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கிடையாது, இதில் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பழைய டாமினாரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு நம்ம எடுக்கலைன்னா வந்து பைக்கை வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. ஸோ அதே டெக்னாலஜி இந்த டாமினார்லையும் இருக்குது. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த பைக்கில் ட்வின் ஸ்பேர் பெரிமீட்டர் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் நமக்கு ஸ்லிப்பர் கிளச்சும் இந்த பைக்கில் இருக்கிறதால நல்ல ஷார்ப்பான கட்டிங்கு, ஷார்ப்பான டேர்ன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பைக்குடைய பவரை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய டாமினாருடைய பவர் என்னென்னா 35 PS பவர் தான். பட் இந்த புதிய டாமினாருடைய பவர் என்னென்னா 39.9 PS பவர், கிட்டத்தட்ட 40 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா சேம் டார்க் தான், ஸோ 35 Nm தான். ஸோ பழைய டாமினார்லேயும் வந்து 35 Nm டார்க்கை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். சரி, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கும், எப்படி வந்து இவங்க பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் தான் வந்து ஒரு முக்கியமான காரணம் இந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு. ஸோ இதுதான் வந்து முழு காரணமாக அப்படின்லாம் கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, பழைய டாமினாரில் பார்த்தீங்கன்னா SOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது சிங்கிள் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் அப்படின்ற ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த புதிய டாமினாரில் பார்த்தீங்கன்னா DOHC இன்ஜின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது டபுள் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த SOHC-னா என்ன, DOHC-னா என்ன அப்படின்றத ஒரு தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பவர் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா DOHC இன்ஜின் இருக்கிறதால தான் வந்து நமக்கு வந்து பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. இன்னொரு சூப்பரான சிறப்பம்சம் என்னென்னா, இந்த புதிய டாமினார் பைக்கில் 0-லிருந்து 100 km/h ஸ்பீடை தொடறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோன்னா வெறும் 7 செகண்டில் நம்ம வந்து 0-100 km வந்து நம்மளால் தொட முடியும். இந்த பைக்குடைய டாப் ஸ்பீடை வந்து நம்ம எவ்வளோ டைமுக்குள்ளே தொடலாம்னா வெறும் 20 செகண்டில் இந்த பைக்குடைய டாப் ஸ்பீடை வந்து நம்மளால் தொட முடியும்னுட்டு கம்பெனி தரப்பில் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயத்தை வந்து இந்த பைக்கில் மாற்றிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த பைக்குடைய விட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது அகலம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய பைக்குடைய அகலம் என்னென்னா 813 mm, பட் இந்த புதிய பைக்குடைய அகலம் என்னென்னா 836 mm. அதே சமயம் இந்த பைக்குடைய ஹேண்டில் பார் வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நல்ல டிராஃபிக்லலாம் வந்து நல்லா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, லாங் ட்ரிப் போகும்போது வந்து நம்ம எந்தவித முதுகு வலியும் வராத மாதிரி வந்து இந்த பைக்குடைய ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய டாமினார் பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற மட்கார்டுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. அதே சமயம் பழைய டாமினார்
மிரர்லாம் பார்த்தீங்கன்னா சைட் மிரர் வந்து நார்மலாக இருக்கிற பைக்கில் சைட் மிரர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த புதிய டாமினரில் பார்த்தீங்கன்னா சைட் மிரருடைய டிசைன் வந்து மாறி இருக்கு, நல்ல லுக்காக இருக்குது, நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கை வந்து தருது. சரி, இவ்வளோ மாற்றம் பண்ணியிருக்காங்களே, இந்த பைக்குடைய ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறி இருக்குமே, ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படின்னா 2.5 கிலோ வந்து இந்த புதிய பைக்குடைய வெயிட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. பழைய டாமினார் பைக்குடைய வெயிட் எவ்வளோனா 182 கிலோகிராம் தான். பட் இந்த புதிய டாமினாருடைய ஓவரால் வெயிட் என்னென்னா 184.5 கிலோகிராம். சரி, இந்த பைக்குடைய மைலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, பொதுவாக நம்ம வந்து அதிக சிசியில் ஒரு பைக்கை வாங்குறோம்னா வந்து யாரும் மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 20-25 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா 25-30 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இந்த பைக்குடைய விலை வந்து எவ்வளவு வருது அப்படின்னா 15,000 ரூபாய் வந்து கூடுதலாக வருது பழைய டாமினர் பைக்கை விட. என்னடா 15,000 ரூபாய் வந்து இந்த பைக்கில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்ககிட்ட இருந்து வாங்குகிற 15,000 ரூபாய்க்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்ன நல்ல விஷயங்கள் கொடுக்க முடியுமோ அந்த எல்லா விஷயத்தையும் வந்து இந்த பைக்ல கொடுத்துட்டாங்க. சோ 15,000 ரூபாய் கூடுதலா கொடுத்து வாங்குறதுல எந்தவித தப்புமே கிடையாது. இந்த பைக்குடைய எக்ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 178,000 ரூபாய். ஸோ ஃபைனலாக இந்த பைக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு என்ன கேட்டால், இந்த பைக்கை வாங்கலாமா வேண்டாமான்ட்டு டைரெக்டாக சொல்கிறத விட நான் எக்ஸாம்பிளோட சொன்னால் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். இந்த புதிய டாமினர் பைக்கை வந்து நீங்கள் ஒரு இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணப்பட்ட நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ரூட்டாக கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பழம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸுக்கு விற்கிறாங்கன்றதையும் கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த சிசிக்கும் அல்லது இந்த சிசிக்கு கிட்டத்தட்ட இருக்கிற மற்ற பைக்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட, ஆர்டிஃபிஷியலாக வந்து மெருகேற்றப்பட்ட ஒரு ஃப்ரூட்டாக கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க பல பலன்னு நல்லா டேஸ்டியாக இருக்கும் போல தான் தெரியும். பட் அந்த ஃப்ரூட்ஸுடைய ரேட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிட்டா நல்லது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதாவது குறைந்த விலையில் இயற்கை முறையில் தயாரிக்கிற அந்த பழம் தான் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ அந்த இயற்கை முறை பழம் தான் எதுனா டாமினார் 400. ஸோ அந்த மற்ற பைக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் சொல்ல விரும்பலை. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த டாமினார் 400 பைக் பார்த்தீங்கன்னா அதிக சிசியிலேயே குறைந்த விலையிலேயே நல்ல தரமான ஒரு பைக்கு தான். ஸோ பைக்கை வந்து கண்டிப்பாக 100% இல்லை 200% வந்து இந்த பைக்கை வாங்கலாம். இந்த பைக்கை பற்றின ரிவ்யூவை மிஸ்டர் எம் மெஸ்வின் அப்படின்றவர் தான் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பைக்கை நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படின்றத நினைக்கிறேன். இல்லை நீங்கள் எந்த மாதிரி இந்த பைக்கை ரிவ்யூ பண்ண சொல்லி எதிர்பார்த்தீங்க, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அந்த மாற்றத்தை நான் வந்து நான் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். நன்றி.